பிழைப்பு தேடி வந்த அப்பாவி பீகார் தொழிலாளர்களை ஏமாற்றி கைதாகியுள்ள அந்த 6 ஆட்டோ ஓட்டுநர்கள் இவர்கள்தான். புதுச்சேரியில் கட்டிட வேலை செய்வதற்காக ஏஜென்ட் மூலமாக அழைத்து வரப்பட்ட இவர்கள் நள்ளிரவில் குவஹாத்தி ரயிலில் வந்து இறங்கினர். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு செல்ல வேண்டுமே என்று விசாரித்த போது காலை 6:25 மணிக்கு எழும்பூரிலிருந்து பயணிகள் ரயில் புறப்படும் என்பதை அறிந்தனர். உடனடியாக எழும்பூர் செல்ல வால்டாக்ஸ் சாலைக்கு சென்ற அவர்கள் ஆட்டோ பிடிக்க முயன்றனர். வெகு தூரம் செல்ல வேண்டும், ஆகையால் ஆட்டோவிற்கு 3 பேர் வீதம் ஏறும்படி ஓட்டுநர்கள் கூறியதை நம்பி 6 ஆட்டோக்களில் 19 பேரும் ஏறினர். ஆனால் 2 கிலோமீட்டரில் உள்ள எழும்பூருக்கு செல்லவில்லை அந்த 6 ஆட்டோக்கள். மாறாக 30 கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உத்தண்டி என்ற இடத்திற்கு சென்று இறக்கிவிடப்பட்டனர். எழும்பூர் பெரிய ரயில் நிலையம் என்று கேள்விப்பட்டுள்ளோமே, ஆனால் அதற்கான அறிகுறியே இல்லையே என்று தொழிலாளர்கள் சந்தேகித்துக் கொண்டிருக்கும் போதே தலைக்கு 1800 ரூபாய் கொடுக்குமாறு கேட்டு ஓட்டுநர்கள் மிரட்ட அதிர்ச்சியடைந்து தரமறுத்த தொழிலாளர்களை தாக்கியுள்ளனர். உடனே சுதாரித்த தொழிலாளர்களில் ஒருவர் 100 என்ற எண்ணில் காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டதும் கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் கோபி தலைமையில் போலீசார் விரைந்து சென்றனர். அப்போதும் அங்கு தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஓட்டுநர்களை அப்படியே சுற்றி வளைத்து ஆட்டோக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் இதுபோன்ற மோசடிகளை செய்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மொழி தெரியாமலும் சென்னையின் ஏரியாக்களை தெரியாமலும் வெளியூர்களிலிருந்து வருபவர்களே இவர்களின் குறி என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். நள்ளிரவில் மொழி தெரியாத ஊரில் இதுபோன்ற மோசடிகளில் சிக்குவது நினைத்து பார்க்க முடியாத வேதனையாகும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நடக்கும் இதுபோன்ற சம்பவங்களை போலீசார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.